சகோதர சகோதரிகளே, நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிறைவேற்றும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்றதாகும்படி சபியுங்கள். என்றென்றும் இரக்கமுள்ள இறைவா, மகிழ்வுடன் நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாயிருப்பதாக. பிளவுபடாத உள்ளத்துடன் தம்மை முழுதும் உமக்கு அர்ப்பணித்த அன்னை மரியாளை போல நாங்களும் இப்பலியில் எங்களை முழுமையாக உமக்கு அளித்து நீர் வழங்கும் நிறைவாழ்வை பெற்றுக் கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நமறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்போதும் கன்னிகையான தூய மரியாளின் திருநாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூயாவி நிழலிட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருத்தரித்து தம் கன்னிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகவே உமது மகத்துவத்தை பானக தூதரனிவரும் அணி அணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்களும் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடி பாடுவதாவது. தந்தையே, நேர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியின் ஆற்றலால் அனைத்தையும் ஒழித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது என்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்களும் திருமணம் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூயாவியால் புனிதமாக்கி அருள வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறு இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம்.
ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். ஆகவே இறைவா உம்முடைய திருமகனின் மேற்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி அறிதலுடன் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீருளம் கனிய திருவிழமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருகுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய் ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியால் உம்முடைய புனித அப்போஸ்தலர் மறை சாட்சியர் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பி இருக்கின்றோம். இறைவா எங்களை உம்மோடு பிரவாக்குமிப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திருச்சபை உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் அலன்ஹோக் இனி ஆயர்கள் திருப்பணியாளர்கள் துறவியர் உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய்த்தருளும். இரக்கமுள்ள தந்தையே எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய மக்களை தயவாயுமோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு வந்தவராய் உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியை கண்டு என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கிறோம். அவர் வழியாகவே நீர் இவ்வுலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. எழுந்து நின்று பரலோ தந்தையை பார்த்து நாங்கள் எவ்வாறு சபிக்க வேண்டும் என்று கேட்ட சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்த உயிருள்ள வார்த்தைகள் அடங்கி அந்த சபத்தை உச்சரிக்கிற பொழுது உள்ளத்திலே சுமந்து வந்திருக்கின்ற எல்லா விதமான பெருமூச்சுக்களையும் ஏக்கங்களையும் வேண்டுதல்களையும் எங்களுடைய இதயத்திலே தாங்கி நம்பிக்கையோடு இந்த சபத்தை ஏறெடுத்து நாங்கள் எல்லாரும் சொல்லுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, ஆண்டவரே, நாங்கள் அனுபவிக்கின்ற எல்லா வகையான தீமைகள், அடிமைத்தனங்கள், அடக்குமுறைகள், பயங்கரங்கள், திடீர் விபத்துக்கள், ஆபத்துக்கள், நோய்கள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமதிரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய தனிப்பட்ட குறைகள், குற்றங்கள், பாவங்கள், பலவீனங்களை பாராமல் உமது திரு அவையின் பிள்ளைகளாக எங்களுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு சமாதானத்தையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவிளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு ஆண்டவர் இயேசு தருகிற சமாதானத்தை ஏற்று அறிக்கையிடுவோம். உங்கள் எல்லாருக்கும் சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைப்பு பெற்ற நாங்கள் பெறு பெற்றோம்.